என்னடாது காய்கறிகளெலாம் லைனாக அடுக்கி வச்சு கடை வச்சுருக்கோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜிடபிள் சாலட். யூஸ்வலாக நம்ம ஃப்ரூட் சாலட்ஸ் அதிகமாக எடுத்துப்போம், பட் வெஜிடபிள் சாலட்ஸை அவாய்ட் பண்ணிப்போம் பிகாஸ் நிறையா பேத்துக்கு பிடிக்காது டேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சேர்த்து சாலட் பண்ணி பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக சாப்பிடாதவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். மெயின் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, அப்புறம் வந்து எல்லா சாலட்க்கும் யூஸ் பண்ணுறது வெள்ளரிக்காய், புடலங்காய், அப்புறம் ஒரு கொடமிளகா, கேரட், பீன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டால் போதும். தக்காளி வந்து ரெண்டு சைஸ் எடுத்துருக்கோம், ரெண்டு பெரிய சைஸ் எடுத்துருக்கோம். வந்து மூணு பெரிய நெல்லிக்காய், பீக்கங்காய் கொஞ்சம் பாதி எடுத்துட்டோம், நூல் கோசு, வெங்காயம் பெரிய சைஸ் ரெண்டு, அப்புறம் நாலு லீவ்ஸ் வந்து லீவ்ஸ் மட்டும் போதும் ஓகேங்களா. ஸோ நாலு லீவ்ஸ் அளவுக்கு வந்து முட்டைக்கோசு, தயிர் தேவையான அளவு நம்மளுக்கு, தேங்காய், கருவேப்பில, கொத்தமல்லி, அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம வந்து ஃபுல் க்ரீனாக எடுத்துக்க போகிறோம். இது எப்படி கட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ்ஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம இதில் எடுத்திருக்க காய்கறிகளில் பற்றி ஷார்ட்டாக பார்த்துக்கலாம், இதில் என்னென்ன நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் கார்டு, அதாவது புடலங்காய். புடலங்காயில் வந்து நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ளஸ் வந்து நீர்த்தன்மையான காய்கறிகளில் ஒன்று இது. அதனால் வந்து இது எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹைட்ரேட்டடாக நம்ம பாடி இருக்கும், ப்ளஸ் வந்து கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை வந்து நல்லாவே எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பீக்கங்காய். பீக்கங்காய் பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மருந்து ஓகேங்களா. ப்ளஸ் வந்து பிளட்டை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு எடுத்திருக்கோம். வாழைத்தண்டு தான் அதிகமாக எடுத்திருக்கோம் இந்த சாலடில், சின்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை உள்ள கழிவுகள்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் வந்து நம்ம கிட்னிஸை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு வாழைத்தண்டை விட்டால் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு ஃபுட் அப்படின்றது வேறு எதுவுமே இல்லைங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன், வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க கூட இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். வந்து பச்சை வெங்காயத்தை எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகுது நம்ம பாடியில் ஓகேங்களா. அடுத்தது வந்து நூல்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கே சத்து வந்து அதிகமாக இருக்குது. நம்ம அதை ரொம்ப 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 எனக்கு தெரிஞ்சு நம்ம யூஸ்வலாக எல்லா ஃபுட்லேயும் நம்ம சேர்த்திக்க மாட்டோம், பொரியல் அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம். ப்ளஸ் வந்து பச்சையாக சான்ஸே இல்லை. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக பொடி பண்ணி நம்ம உள்ளே போட்டிருப்போம், அது வந்து இருக்கிறதே தெரியாது. ப்ளஸ் வந்து அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், பட்டு நம்ம எல்லோரும் அதை வந்து நம்ம தள்ளி வைக்கிற மாதிரியே இருக்குது, அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நெல்லிக்காய், நெல்லிக்காய் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்புத்தன்மை ரொம்ப அதிகம், ப்ளஸ் வந்து அதோட சத்துக்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம வந்து இதில் கலந்து சாப்பிடும்போது நம்ம டேஸ்ட்டில் வந்து நம்ம என்னென்னலாம் விட்டுருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு துவர்ப்பு, புளிப்புக்கு வந்து நம்ம தக்காளி எடுத்திருக்கோம், ப்ளஸ் இனிப்புக்கு வந்து கேரட் இருக்கும் அந்த கண்டென்ட்டு, காரத்தன்மைக்கு வெங்காயம் இருக்குது. ஸோ முக்கால்வாசி நம்ம வந்து எல்லாத்தோட டேஸ்ட்டையும் நம்ம இந்த சாலடில் நம்ம கவர் பண்ணிட்டோம்.